உடனே மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரலுக்கு இலக்கணமாக உங்கள் குடும்பம் திகழ்கிறது, உங்கள் பரம்பரை திகழ்கிறது, உங்கள் வாரிசுகள் திகழ்கிறார்கள் என்பதனால் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இந்த சர்வதேச அங்கீகாரத்தின் பெருமை என்ன என்பதை ஊடக நண்பர்களுக்கு கியூமீரா மெட்ரிகுலேஷன் பள்ளி பெற்றிருக்கும் இந்த சர்வதேச அங்கீகாரம் இருந்தால் என்று சொன்னார். பூஜ்யம் என்றால் அவ்வளவு சாதாரணமா? பூஜ்யம் என்றால் அவ்வளவு? இந்த CIS என்று சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் என்ற சர்வதேச பள்ளிகள் பெருமன்றம் என்று நெதர்லாந்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த பேரமைப்பு 123 நாடுகளில் இயங்கி வருகிறது. தன் தடத்தை, இயக்கத்தை, தன் பார்வையை 123 நாடுகளில் பதித்து வருகிறது. இந்த 123 நாடுகளில் பார்வை பதித்திருக்கிற இந்த நிறுவனம் மொத்தம் 27 பள்ளிகளைத்தான் அங்கீகரித்திருக்கிறது. இந்த 27 பள்ளிகளில் 28வது பள்ளி கியூமீரா மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, நான் இன்றைக்கு கொண்டாட வேண்டிய ஒரு செய்தி ஒன்று உண்டு தோழர்களே. அது என்னவென்றால், இந்தியாவில் இதற்கு முன்பு சில பள்ளிகளுக்கு அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுவரைக்கும் ஹிந்தி மொழியும் பஞ்சாபி மொழியும் தான் அந்த பெருமையை பெற்றிருக்கின்றன. முதன் முதலில் தென்னிந்தியாவில் தமிழுக்கு பெருமை பெற்றுக் கொடுத்த முதல் பள்ளி நம்முடைய பள்ளி என்பதைதான் இந்த பெருமை அடங்கியிருக்கிறது. இந்த பெருமைக்கு, இந்த பெருமையை தரக்கூடிய கிரீடம் என்று நினைத்துக் கொள்ளாமல் உழைத்த பெருமக்களுக்கெல்லாம் இந்த பெருமையை அவர் பங்கிட்டுக் கொடுக்கிறார். ஆசிரியர் பெருமக்களே, உங்களுக்கு, பெற்றோர்களே உங்களுக்கு, உழைத்த அறிவாளிகளே உங்களுக்கு, பெற்றோர்களே உங்களுக்கு, மதுரை மக்களே உங்களுக்கு என்று இந்த பெருமையை அவர் பங்கிட்டுக் கொடுப்பதில் தான் அபிநாத்தினுடைய உயரம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த வயதில் அவர் 35 வயது என்று இப்போது சொல்கிறார்கள். வழக்கறிஞர் பேசுகிற போது, இந்த 40 வயதில் இவ்வளவு பெருமையை பெற்றுவிட்டார் என் தம்பி என்று பாராட்டினார். அவரை நீங்கள் யாரும் குறை சொல்லக்கூடாது. வயது என்னவோ 35 தான், அவருடைய பக்குவம் 40 என்று சொல்ல வருகிறார். அவர் பக்குவத்தை பார்க்கிற போது, அவரது முதிர்ச்சியை பார்க்கிற போது, அவர் சொல்ல